அப்புறம் பாட்டு கேட்டேன், நல்லா இருந்துச்சு சார், நான் சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன், இட்ஸ் ஓகே. ஏன்னா ஃபஸ்ட் பண்ணது ஆக்சுவலாக, காலையில் சாப்பிட்றதுக்கு முந்தி மூணு வாட்டி, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முட்டி மூணு வாட்டி, நைட்டு தூங்க போகிறதுக்கு முந்தி மூணு வாட்டி இளையராஜா பாட்டு கேட்டு மியூசிக் வந்துடும். ஏன்னா அவனுடைய ஃப்ரேஸ், அந்த 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 ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ் வந்து இன்னும் கிளாரிட்டி வேணும். செந்தூர பூவே போச்சு, முடிஞ்சு ஃப்ளாப்பு. அப்படி எல்லாரையும் ஃப்ளாப் ஆக்கிட்டு இளங்காத்து வீசுதே, மூணே மூணு நோட்டு தான், நாலு நோட்டு அஞ்சு நோட்டு முடிஞ்சிச்சு. அது திரும்பி திரும்பி கேளுச்சில்ல, அதான் சாப்பிட்றதுக்கு முந்தி சாப்பிட்டா பிறகு கேளுச்சில்ல. தெர் ஷுட் பி அ ஹியூமிலிட்டி. அவர் வந்து ஒரு பெரிய ஜீனியஸ் ஆக்சுவலி. அவரை பற்றி ஒரு ஒரு பயோபிக் வருது, நான் ரொம்ப பார்க்க ரொம்ப ஆவலோட இருக்கேன். தன் இஸ் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு ராஜாவாக வேடம் போடுறதுக்கு. ஆக்சுவலி ராஜாவாக யாருமே வேடம் போட முடியாது. ராஜாவாக வேடம் போடுறதுக்கு தனுஷ் கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு உன்னதமான டைம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஹி வில் ஸ்கோர், ஹி வில் டூ த ஜஸ்டிஸ். அந்த பையன் டேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன். அந்த படம் பெரிய வெற்றி படமாக வரணும்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ராஜா சாருடைய நிறைய பயோபிக்ஸை நம்ம கண்டினியூஸாக தொடலாம். ஏன்னா இட்ஸ் அ வாஸ்ட் சப்ஜெக்ட். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டைம். வேற என்ன பேசுறது? விஜய் சேது சார், யுகி சேது சார், ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் நட்பு ரொம்ப சந்தோஷம். என் படத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, அந்த படம் ஓடும் சார், நல்லா பெருசாக ஓடும். அதுக்கெல்லாம் நீங்கள் தான் ஒரு பெரிய காரணமாக இருப்பீங்க. அப்புறம் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் காசி பேசிக்கிறேன். விஜய் சேதுபதி பற்றி பேசுகிறேன். ஆக்சுவலி ஷாருக் கான் வச்சு படம் பண்ணுறீங்களா, விஜய் சேதுபதி வச்சு படம் பண்ணுறீங்களா? நான் விஜய் சேதுபதி வச்சு தான் படம் பண்ணுவேன். அந்தளவு ஒரு மகா கலைஞன், ஒரு எக்ஸ்ட்ராடினரி கலைஞன். எனக்கு கிடைச்ச ஒரு குழந்தை, ஒரு நண்பன். இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கான். என் படத்தை வந்து அப்படியே தோலில் தூக்கிட்டு போயிருக்கான் ஆக்சுவலாக. அப்புறம் என்னுடைய ப்ரொடியூசர் தானு சார் டெய்லி காலையில் என்னை வீட்டில் வந்து பார்க்குறாரு. நான் எந்திரிச்ச உடனே வந்து பார்க்குறாரு, பார்த்து என்னப்பா பண்ணுற, உனக்கு எதாவது வேணுமா, உனக்கு எதாவது பண்ணி கொடுக்கணுமான்றேன். நான் முதல் தடவையாக ஒரு ப்ரொடியூசர் காலை தொட்டு தொட்டு டெய்லி கும்புறேன். அது தானுடைய காலாக தான் இருக்கும். அந்த படம் ஒரு நல்லா வருது, பார்க்கலாம். நீங்கள் வந்து படம் பார்த்த மாதிரி தான் சொல்லணும். நான் உடனே நல்லா ஓடுன்னா சொல்ல மாட்டேன். ஐ திங்க் வி ஆல் டன் அன் எக்ஸ்ட்ராடினரி. யுகி சேது சார் அவர் முடியே நடிச்சிருக்கு. ஒரு 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 ஷாட்டில் வந்து ஃபேனை வச்சு நான் அவர் என்ன பண்ண, ரொம்ப நேரம் ஷாட் சார் நெல்லுங்க சார், எப்படி திரும்ப அப்படி திரும்ப அப்படி சொல்லிட்டு அவர் திரும்ப வச்சேன். அவர் நடிச்சிருக்காரு, அவருக்கப்புறம் அதுக்கு மேலே முடியும் நடிச்சிருக்கு. ஸோ த பியூட்டிஃபுல் ஃபார்ம் ஹஸ் எவால்வ்ட் இன் தி. அப்புறம் ரொம்ப நன்றி என்னை பற்றி மேடையில் ஸ்னேகன் சார், இவங்கெல்லாம் ரொம்ப ஐ டோன் நோ வாட் ஐ எம் கோயிங் டு ரீபே டு தம் தெரியல. இவ்வளவு அன்பு என் மேலே வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாமின்னு சொல்கிற இந்த சினிமா தான். ஆக்சுவலாக எங்களுக்கெல்லாம் சாமி தான் அந்த சினிமா. எல்லாருமே சினிமாக்காரனை பற்றி ரொம்ப மோசமாக பேசுவாங்க. அதாவது வாடகை வீடு கேட்டால் சினிமாக்காரனை கொடுக்கவே மாட்டாங்க. ஐயா, ஒரு சினிமாக்காரன் உங்கள் வீட்டில் இருந்தால் ஒரு சிவனையும் பார்வதியும் கூட்டி வச்சுருக்க மாதிரியா, ஒரு சாமியை வச்சுருக்க மாதிரி. ஏன்னா எல்லாருமே நம்ம வாழ்கிறதுக்காக தான் வந்து இருப்போம். ஆனால் சினிமாக்காரன் மட்டும் அடுத்தவங்க சிரிக்கணும், அடுத்தவங்க சந்தோஷப்படணும், தன்னை ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி எரிச்சுப்பான். ஆக்சுவலாக அதனால தான் இவ்வளோ பேர் இந்த பாப்பாவுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த படம் பார்க்கணும். நீங்கள் நிறைய பேர் தியேட்டருக்கு போகிறதே கிடையாது. அது என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னே தெரில. என்ன ப்ராப்ளம் ஆச்சு? வீட்டில் என்ன, ரொம்ப நேரம் புருஷனோட உட்கார போகிறீங்களா, இல்லை ரொம்ப நேரம் பொண்டாட்டியே பார்த்துக்கிட்டு இருக்க போகிறீங்களா? ரொம்ப போர் அடிக்கலையா உங்களுக்கு? வாங்க, அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய ஸ்பேஸு, அதில் எவ்வளோ பெரிய மனிதர்கள் நடிக்கிறாங்க. ஒரு 1000 பேர் வேலை செஞ்சுருக்காங்க, உங்களுக்காக ஒரு கதை சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாம் காசிப்புக்குள்ளே மாட்டிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணிங்கன்னா சொன்னால் காசிப்பு எல்லாம் யூடியூப்பில் எல்லாம் முன்னால் கேமரா வச்சு உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. தட் இஸ் நாட் அ மூவிங் சப்ஜெக்ட், தட் இஸ் நாட் அ மூவிங் ஆப்ஜெக்ட். சினிமா 24 கிரேட் ட்ரூத்ஸ் பெற ஹவர். ஆக்சுவலி கிரேட் ட்ரூத், 24 பொய்கள், 24 உண்மைகள் கலந்த ஒரு ஒரு வினாடிக்கு. ஆக்சுவலாக சினிமா பார்க்குறத நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் சினிமாவை அது ஒரு கடமையாக எடுத்துக்கணும். சினிமான்றது வந்து மொழி பேசாமல் இந்த வாயும் இந்த நாக்கு எதுக்கு? சினிமான்றது நாக்கிலேருந்து வர்றது மட்டும் கிடையாது, சினிமாலேருந்து தலையிலேருந்து வருது. சினிமாலேருந்து இளையராஜாவுடைய விரல்கள்லேருந்து வருது. சினிமாலேருந்து பிசி சாமியுடைய கருப்பு கண்ணாடியிலேருந்து வருது. சினிமாலேருந்து பெரிய பெரிய லெஜண்ட்ஸுடைய எடிட்டிங்லேருந்து வருது. ஒரு 24 கிராஃப்ட்ஸை ஒரே டைமில் பார்க்குது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா, இப்போ வெளிநாடுகளில் போகும்போது நிறைய நம்மளுக்கு வந்து ரெக்ரியேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிரேட் மியூசியம்ஸ் இருக்குது. இப்போ பிகாசோ போய் பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆதிமூலத்துக்கோ மருதுக்கோ ஒரு 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 எக்ஸிபிஷன் கிடையாது. இங்கே ஒரு கேலரி கிடையாது.
இங்கே வந்து இங்கே வந்து கான்செர்ட்ஸ் கிடையாது. அங்கே ஒரு கான்செர்ட்ஸ் இருக்குது, ஏதாவது ஷுபைடுடைய கான்செர்ட்டோ ஷாப்பானோ பீத்தாவோனோ பாக்கோ ஏதாவது ஒரு கான்செர்ட்ஸ் இருக்கும். வெளிநாடுகள் இங்கே கிடையாது. இங்கே எல்லாத்தையும் சேர்த்து சினிமா ஒன்று தான் இருக்குது. எல்லா பீத்தாவோன் ஷுபட்டு ரஹ்மானினோ ஷஸ்டகோவிச் எல்லாத்தையும் இளையராஜா தலைக்கில் வச்சுருக்காரு. எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸும் எல்லா பெஸ்ட்டு விஷுவலையும் பிசி ஸ்ரமும் பிசி ஸ்ரம் ஸ்கூலில் வந்த அந்த 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 சினிமாட்டோகிராஃபர்ஸ் தலையில் வச்சுருக்காங்க. எல்லாருமே மிகச்சிறந்த டேரக்டர்ஸ். வெற்றிமாறன் வந்து நான் மூணு நாளுக்கு முந்தைய பேசினேன், இது ஒரு முக்கியமான இதுவாக நான் பதிவு பண்ணணும் வச்சுருக்கேன். நான் வந்து கேட்டேன், வெற்றி என்ன பண்ணுறீங்க, வெற்றி சரியாக தூங்குறீங்களா அப்படின்னு கேட்குறேன். வெற்றி நானும் ஒன்றா வேலை செஞ்சோம், கதிர்த்து ஒன்றா வேலை செஞ்சோம். என்னுடைய நண்பன், நல்லா படிக்கிற நண்பன். அப்போ நான் சொன்னேன், எப்படி இருக்குது வாடிவாசல் எப்படி வரணும்னு. ராஜா நல்ல வேலை பேசுனீங்க, இந்தங்க அப்படின்னு வாடிவாசலுடைய அந்த நாவல்லேருந்து அவன் திரைப்படமாக போடும் அந்த 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 பகுதியை எனக்கு சொன்னான். நண்பர்களே, இந்தியாவில் பழைக்க போகிற இன்னொரு மிகச்சிறந்த படைப்பாக நான் எதிர்பார்ப்பேன். அந்த வாடிவாசல் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும். எக்ஸ்ட்ராடனரி ஆக்டர் வந்து சூர்யா. ஆனால் வாடிவாசலுக்கு அப்புறம் ஹீ இஸ் கோயிங் டு பிகம் அ லெஜண்ட். ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கதையை வெற்றிமாறன் சொன்னான். நான் ஏன் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, சினிமா அவ்வளோ அலாதியானது. ஒரு சினிமாவை போய் தேர்ந்தெடுத்து பாருங்கள். சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி படங்களில் போய்ட்டு நம்ம பார்க்க வேணுன்ற ஒன்று பார்க்குங்க. சினிமா நீங்கள் போடும் தானம் நாம வச்சுங்க, தானத்தை நிப்பற்றாதீங்க. நிறைய பேர் வீட்டிலே உட்காந்து படங்கள் பார்க்குறீங்க. வீட்டில் உட்காந்து எப்படி படம் பார்க்க முடியும்? வெங்காயம் வெட்டிக்கிட்டே படம் பார்ப்பீங்களா? இல்லை புருஷனை திட்டிக்கிட்டே பார்ப்பீங்களா படத்தை? இல்லை பொண்டாட்டி திட்டிக்கிட்டே பார்ப்பீங்களா? சினிமான்றது இங்கேருந்து போகும்போது அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு காரில் போயிட்டு உட்காந்துட்டு குழந்தைங்களோட உட்காந்துட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு பஃப் வாங்கிட்டு உட்காந்துட்டு அப்படி அண்ணாந்து பார்த்தா நிறைய நாதலெல்லாம் வரும். அதெல்லாம் பார்த்துட்டு புருஷன் பக்கத்தில் எனக்கு அந்த நகையை வாங்கி கொடுங்கன்னு சொல்லுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒன்று போடுவான் ஒருத்தன், அண்ணாந்து பார்க்கக்கூடிய விஷயம் கடவுளுக்கு அப்புறம் சினிமா மட்டும்தான். நான் என் சினிமாவுக்கு மட்டும் பேசலை, எல்லா சினிமாவுக்கும் பேசுகிறேன். சினிமா பார்க்குறதே ஒரு நீங்கள் மந்த்லி ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு படம். ஒரு குடும்பத்தில் ஒரு அஞ்சு பேர் வீட்டில் போய் பார்க்கலன்னா அது குடும்பமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். கோவிலுக்கெலாம் போகாதீங்க, படத்துக்கு போங்க. கோவில் போனால் பாவம் பண்ணுறவங்க தான் வேணாம். கோவிலுக்கு போனால் ஈஸியாக சொல்லிடுறேன், சார் நான் அடுத்து பாவம் பண்ண போகிறேன், கொஞ்சம் மன்னிச்சுங்க, பாவம் பண்ணிவிட்டேன் அதையும் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்கிறோம். சினிமாவில் அப்படி கிடையாது, போய் சிரிக்க போகிறீங்க, அலாதியாக ரசிக்க போகிறீங்க, அழ போகிறீங்க. டியர் டெக்ஸ் ப்ராக்டிஸ் யாரை பண்ணுறீங்களா நீங்கள்? எக்ஸசைஸே பண்ணுறதில்ல, வெறும் டம்பிள்ஸ் மட்டும் அடிச்சு கொடுக்கணும். நம்ம டியர் டெக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், சிரிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், மனம் விட்டு சிரிக்கணும். 1000 பேர் வந்து உட்காந்துருப்பான், பக்கத்தில் யாருனே தெரியாது, அவனை பார்த்து சிரிப்பீங்க, அவன் விசில் அடிப்பான், நீங்கள் விசில் அடிச்சு அவனை கட்டி பிடிப்பீங்க. சினிமா ஒரு பெரிய கம்யூனல் பார்ட்டிசிபேஷன். சினிமா ஒரு பெரும் கடலில் பயணப்படுற ஒரு பெரிய கப்பலில், நம்மெல்லாம் ஒரு டைட்டானிக் மாதிரி கப்பலில் போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம். அது மூழ்கினா கூட பரவாயில்ல, மூழ்கினா தான் ஜாக் கிடைப்பான், மூழ்கினா தான் ரோஸ் கிடைப்பான், அதுவும் சினிமா தான். நம்ம காலையிலேருந்து எப்படி, நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சினிமா டைரக்டர் இஸ் நாட் ஜஸ்ட் அ டைரக்டர், இஸ் ஆல்சோ சோஷியல் சயின்டிஸ்ட். நான் ஒரு படத்தை என் அஸ்டண்டர்ட்டு சொல்ல முடியல, நீங்கள் என்ன படம் தான், நான் என்னுடைய அஸ்டண்டர்ட்டுக்கு சொல்கிறேன், டேய் நீ போயிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ரிப்ளே அப்படின்னு ஒரு சீரீஸ் வருது, அதை பாடுறா, உனக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். நீ அந்த ஃபிலிம் மேக்கிங் பண்ணுண்டா. 1955 வந்த படம் டேலண்டட் மிஸ்டர் ரிப்ளே அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரிசியா ஹைஸ்மித் எழுதின ஒரு நாவலுடைய 1955 வந்த படத்தை இப்போ ரீமேக் பண்ணியிருக்காங்க. சினிமாவுக்கு வர்ற அஸ்டண்டர்ட்டை வர்ற ஆசைப்படுறவங்க ஷார்ட் டிவிஷன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு அந்த சீரீஸ் போய் பாருங்கள், ரிப்ளி அப்படின்ற ஒரு சீரீஸ். அந்த படம் வந்து ஒரு கெட்டவனை பற்றி, அது 8 எபிசோட் எடுத்துருக்கேன், கெட்டவனை பற்றி. கெட்டவன் கெட்டதை செஞ்சுக்கிட்டே இருக்கான், அவன் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்குது, கடைசியில் எப்படி முடியுதுன்னு பாருங்கள். வாழ்க்கையினுடைய ஐரணியை அதில் பார்க்கலாம். அதோடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார்மாக நான் பார்க்குறேன். இப்போ நான் பார்த்தேன், எக்ஸ்ட்ராடனரி. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து மஞ்சுமால் பிரதர்ஸ் வந்து இவ்வளோ பெருசாக ஓடுறதுக்கு, மஞ்சுமால் பாய்ஸ் அந்த இந்த படம் ஓடுறதுக்கு காரணம் என்ன? ஒரு மனிதனுக்கு ஆபத்து, அந்த மனிதனை சுற்றி இருக்க நண்பர்கள், அந்த மனிதர்களை விட்டு கொடுக்கல, அந்த குழந்தைகள், அந்த நட்பு. அதிகமாக கான்ஃப்ளிக்ட் இருக்கிற இடத்துல தான் சினிமான்ற ஃபார்ம் உருவாகுது. அதனால தான் மஞ்சுமா பாய்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட். ஆக்சுவலி நான் வர்ற இளைஞர்களுக்கு அதான் சொல்லுவேன். இப்போ நம்ம நிறைய சொல்கிறோம், இப்போ என்ன படம் ஓடும், எது படம் ஓடும். ஒரு சினிமா அப்படின்றது எல்லா காலகட்டத்திலையும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் தாயை போல் வழி இருக்கத்தான் செய்யும்.
அதை சுமக்கணும். ஸோ வர்ற ஜெனரேஷன்ஸ் எப்பொழுதுமே சினிமா பார்த்து இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குது அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீ உண்மையாக கதை சொல், உண்மையாக கதை சொல்லணும். என்ன உண்மையாக சினிமா கற்றுக்க. நிறைய பேர் தான் நான் நிறைய பேர் சார் நான் சின்ன வயசுலேருந்து படம் பார்ப்பேன், அது வந்து ஒரு காரணம் இல்லை சினிமா பண்ணுறதுக்கு. நீ சின்ன வயசுலேருந்து எல்லாருமே எங்கள் அப்பா பார்க்குற, எங்கள் தாத்தா பார்க்குற, எங்கள் பாட்டி பார்க்குற, எல்லாருமே பார்க்குறோம், பார்க்காதவங்க இல்லை. ஆனால் சினிமாவை செய்ய வருபவன் ஒரு 1000 பேர் தியேட்டருக்கில் வரான் அப்படின்னா, 1000 பேர் அண்ணாந்து பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த 1000 பேரோட அறிவாளியாக அந்த 2.5 மணி நேரத்தில் இருக்கணும் அந்த டேரக்டர். அது ரொம்ப முக்கியம். அப்போ 1000 பேர் அண்ணாந்து பார்க்கறதுக்கு அந்த படத்தில் வந்து இதுவரை நான் பார்க்காத காட்சி, இதுவரை நான் கேட்காத கதை, இதுவரை நான் பார்க்காத, இதுவரை நான் யோசிக்காத விஷயங்களை சினிமாவில் சொல்லணும்னு கேட்குறான். அதனால தான் 150 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ சினிமா வாஸ் மோஸ்ட் சேலஞ்சபிள் திங். நான் சினிமாவில் தான் சொன்னேன், நான் எப்போயுமே சொல்லுவேன், ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் சினிமாக்குள்ளே வரான், ஒருத்தன் டான்ஸராக சினிமாக்குள்ளே வரான், ஒரு மியூசிக் டேரக்டர் ஒருத்தன் சினிமாக்குள்ளே வரான் அப்படின்னு சொன்னான், அவன் ஏற்கனவே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் ரொம்ப ஈஸியாக போயிட்டு நான் வந்து அந்த வேலை சேர்ந்துக்கிறேன், இந்த வேலை செஞ்சுக்கிறேன், ஈஸியாக போயிட்டு காலையில் 5 மணிலேருந்து நான் வந்து நான் காலையில் 8 மணிலேருந்து நான் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஒரு வேலை பண்ணுன்னு சொல்ல, நான் எரிந்து போகும் வரை, இறந்து போகும் வரை நான் சினிமாவில் எதை படைக்கணும்னு ஆசைப்பட்றான். சினிமா மட்டும்தான் படைத்தலுக்கு உரியது. அதனால தான் சினிமாக்காரன் கடவுள்னு சொல்லுவான். ஸோ சினிமாவை பார்ப்பவர்களும் ஒரு பெரிய கடமை இருக்குது. ஸோ சினிமாவில் நீங்கள் பார்க்க வரீங்க, நான் சொல்லுவேன், ஆக்சுவலாக சிவன்னா யாருக்கு தெரியும் நம்மளுக்கு? சிவன்னா நம்ம சிவாஜி மட்டும்தான் சிவன்னு தெரியும். திருவள்ளையாடலில் நம்ம சிவனை சிவனை எப்போ பார்ப்போமான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஆனால் நம்ம சிவாஜியை நம்ம திருவள்ளையாடலில் பார்த்துருக்கோம். அம்மா அப்படின்னா அந்த காலத்தில் கண்ணாம்பான்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்கள தவிர அம்மாவை நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் சவுகர், அவங்க நிறைய பேர் அதுக்கப்புறம். ஸோ சினிமா பார்த்தல் அப்படின்றது வந்து அதை சொல்லுவாங்க, ஒரு என்டர்டெயினுக்காக போகிறோம். இல்லை, இட் நாட் ஒன்லி என்டர்டெயின்ஸ், இட் எலிவேட்ஸ் யூ, இட் எலிவேட்ஸ் யூ. ஒரு நல்ல திரைப்படத்தை பார்க்கும் பொழுது நானும் அந்த இயக்குனரும் நானும் அந்த மகா கலைஞர்களும் கைகோர்த்து நடக்கிறோம். இந்த படம் அப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், இந்த படம் ஓடணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால் 36 மார்க்கை 50 போடுங்க, 30 மார்க்கை 40 போடுங்க, இந்த குழந்தைக்கு வழி விடுங்க. இவ வந்து டான்ஸ் மட்டும் நான் பண்ணி நான் சாகணும்னு ஆசைப்படலை, நான் டைரக்டும் பண்ணிட்டு தான் சாவேன்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம கை தட்டுவோம், அதுக்கு நம்ம கூட இருப்போம்.